வெல்கம் டு ரோனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுற கார்லிக் பிரெட். சாதா பிரெட்ல எப்படி இந்த மாதிரி சீஸியா செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முதல்ல ஏழு பல் பூண்டை இந்த கிரேட்டர்ல இந்த மாதிரி துருவி இந்த அளவுக்கு குட்டி குட்டியா எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இது வேற ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகாவை குறகுறப்பாக பொடிச்செடுத்தது தான். அடுத்ததாக கொஞ்சம் மல்லி இலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கார்லிக் பிரெட்டுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக இதுக்கு கூட கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட ஆரிகானோ இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறனால இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சால்டட் பட்டர் எடுத்திருந்தால் உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்ததான் மெயின் இன்க்ரீடியண்டான பிரெட். நான் நாலு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இனி இதில் தேவையானது சீஸ். நான் மொசரலா சீஸை கிரேட்டரில் துருவி எடுத்திருக்கேன். இவ்வளோதான் இந்த சுவையான கார்லிக் பிரெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது செய்கிறதுக்கு முதல்ல பூண்டு மல்லி இலை சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எல்லாத்தையும் இந்த பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரிகானோ இருந்தால் அது சேர்க்கலாம். ஆரிகானோன்னு சொல்லப்படுறது பொதுவாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கற்பூரவல்லி இலையை வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுக்கிறது தான். இந்த இலையை நவரப்பச்சிலன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம எடுக்கிற பட்டர் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், அப்போ தான் மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ கார்லிக் பிரெட்டுக்கான மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. முதல்ல இதை நம்ம எடுத்திருந்த பிரெட் ஸ்லைஸ் ஒன்றில் ஒரு பக்கம் தேய்ச்சிக்கோங்க. இதில் நீங்கள் நிறைய வைக்கணும்னு இல்லை, ஏன்னா இது மேலே நம்ம வந்து சீஸும் ஆட் பண்ண போகிறோம். எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பிரெட் மேலே நம்ம எடுத்திருந்த சீஸை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எந்த சீஸ்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் ஸ்லைஸையும் வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற ரெண்டு பிரெட் ஸ்லைஸையும் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமான பிரெட் ஸ்லைசஸ் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்டர் மிக்சரை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பட்டர் சீஸ் எல்லாம் சேர்க்குறனால குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம பிரெட் ஸ்லைசஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம தோசை கல்லில் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு தோசைக்கல் ஹீட் பண்ணி அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட்டில் கார்லிக் பட்டர் பேஸ்ட்டை சேர்த்த சைடை இந்த மாதிரி தோசைக்கல்ல படுற மாதிரி வச்சுருங்க. இந்த மேலே இருக்கிற பிரெட் பீஸில் மீதி இருக்கிற பட்டர் கார்லிக் பேஸ்ட்டை எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரியே பேனில் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது அடுத்த பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் ஸ்லைசஸையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வளர்ந்து வர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. சுவையான கார்லிக் பிரெட் ஸ்லைசஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நமக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்டியான கார்லிக் பிரெட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எனக்கு இந்த கார்லிக் பிரெட் ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் நம்மளோட சேனல் வளர்ச்சிக்காக மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திருங்க. தேங்க்யூ, பாய், ஸ்டே ஹாப்பி.